ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் என்ன அவங்களோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் இந்தியாவில் என்ன நடந்திருக்குனா, 8 ஆகஸ்ட் 1942 இந்த பாயிண்ட் அடிக்கடி பார்த்துட்டே இருந்திருப்போம் 12th புக்கில். ஆனால் 8 ஆகஸ்ட் 1942 வந்து பாம்பே செஷனில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, குவிட் இந்தியா ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருந்திருப்பார். ஸோ காந்தி என்ன சொல்லியிருந்திருப்பாரு, டூ ஆர் டை மூமெண்ட் ஆரம்பிச்சிருந்திருப்பார். இதனால் காங்கிரஸ் லீடர்ஷிப் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இவர் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க, ராஜாஜியும் சத்யமூர்த்தியும். லேட்டராக அவங்களும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ காமராஜரும் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, அவர் பாம்பேலேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது எல்லா லோக்கல் லீடர்ஸும் வந்து அரெஸ்ட் பண்ண போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அரக்கோணத்துலேருந்து தப்பிச்சு அப்படியே எஸ்கேப் போயிடுவார். ஏன்னா அது மூலமாக என்ன பண்ணுவாங்க, குவிட் இந்தியா மூமெண்ட் அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணுவார். ஸோ இது இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, காமராஜர் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பழைய புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க, எத்தனை இயர்ஸ் சிஎம் இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. 9 இயர்ஸ், ஓகேங்களா, 9 இயர்ஸ். ராஜாஜியும் சத்யமூர்த்தியும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, லேட்டராக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ மூமெண்ட்டும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிருந்துருக்கு, அங்கங்கே புரட்சி வெடிக்குது. ஸோ ஸ்ட்ரைக்ஸும் நடந்திருக்கு, எங்கெங்கே ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்குன்னா சொல்லும்படியா, பக்கிங்கம், கர்நாடிக் மில்ஸ், மெட்ராஸ் போர்ட்ரஸ், மெட்ராஸ் கார்பரேஷன் அண்ட் எலக்ட்ரிக் ட்ராம்வே, இந்த இடத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து பப்ளிக் பில்டிங்ஸ் வந்து பேர்ன் பண்ணப்பட்டிருக்குன்னா, வேலூர், பன்னம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து எங்கன்னா சூலூர், ட்ரெயின்ஸ் வந்து எங்கள் டீரெயில் பண்ணப்பட்டிருக்குன்னா கோயம்புத்தூர், காங்கிரஸ் வாலண்டியர்ஸ் வந்து எங்கே கிளாஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா மிலிட்ரியோட மதுரை. இது வந்து ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ அக்யூரேட்டாக எழுதியே ஆகணும், ஓகேங்களா. நம்ம யோசிப்போம், பப்ளிக் பில்டிங்ஸ் எங்கே வேணால் தானே பேர்ன் பண்ணப்பட்டிருக்கும், இதெல்லாம் ஒரு பாயிண்ட் அப்படின்னு யோசிச்சுருப்போம். இப்போ ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேட்ச் பண்ணி தான் ஆகணும், வேலூர் பன்னம்பாக்கம். அப்போ வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப அக்யூரேட் ஆயிரும். ஸோ நமக்கு பிரச்சனையாக போயிடும். ஏர்போர்ட் வந்து சூலூர், ட்ரெயின்ஸ் வந்து டீரெயில் பண்ண எங்கே பண்ணப்பட்டிருக்குன்னா கோயம்புத்தூர், காங்கிரஸ் வாலண்டியர் வந்து எங்கே கிளாஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா மிலிட்ரியோட மதுரை. ஸோ ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்குடியில் சொல்லும்படியாக பயங்கரமாக போலீஸ் ஃபயரிங் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுது, ஓகேங்களா. இதை டீப்பாக பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடந்திருக்குன்னு, ஏன் இது ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ராயல் இந்தியன் நேவி. ஸோ ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி எப்போ நடந்தது, 1946. அப்புறம் லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் ஜூலை 1946 மூலமாக எலெக்ஷன் மூலமாக வந்திருப்பாங்க, பார்ட்டிஷனாக நடக்கப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து இதில் ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருந்துருப்போம். ஸோ தமிழ்நாட்டோட பங்கு என்னென்னு நம்ம இங்கே பார்த்துருக்கோம், ஓகேங்களா. காமராஜர் அரக்கோணத்தில் தப்பிச்சு அண்டர் கிரவுண்ட்லேருந்து வேலை பார்க்குறாரு. ஸோ நம்ம அப்படியே கொஸ்டின் போகலாம். ஸோ ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு பார்த்தோன்னா, பிரசிடென்ட் கேட்குறாங்க பி ரங்கையா, செக்ரட்டரி யாருன்னா பொது செயலாளர் யாருன்னா பி ஆனந்தச்சர்லு, யார் வந்து இன்னொரு ஆள்னா வீரராக வச்சார். இவங்களாம் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா ஆரம்பிக்கிறாங்க. டிஎம் நாயர் யார், ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபவுண்டரோட ஒரு மெம்பர், சி நடேசனும் ஒரு முக்கியமான மெம்பர், தியாகராயரும் வந்து என்னென்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி யார் யார் உருவாக்கி இருந்திருப்பாங்க, தியாகராயர், டிஎம் நாயர், சி நடேசனார். இது இவர் யார், பிரசிடென்ட் ஆஃப் த மெட்ராஸ் மகாஜன சபா. ஆனந்தச்சர்லு யாருன்னா செக்ரட்டரி, இன்னொரு ஃபவுண்டர் யாருன்னா வீரராகவச்சார். ஜி சுப்பிரமணியம் யார், இந்து நியூஸ் பேப்பரை உருவாக்கி இருந்திருப்பார், அவர் தான் ஜி சுப்பிரமணியம், ஓகேங்களா. ஸோ வேர் வாஸ் அ தேர்ட், ஒரு கொஸ்டின் பார்த்தாலே 4 கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி தான் புக்கு இப்பெல்லாம் இருக்குது. ஸோ ஒன்று நல்லா கிளியராக பார்க்கணும். வேர் வாஸ் அ தேர்ட் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்டுனா 1000 லைட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கொஸ்டினில் வந்து ரொம்ப ட்விஸ்ட்னா, நம்ம என்ன தெரியும்னா மெட்ராஸ்னு நமக்கு தெரியும், இந்த புக்கை படித்தா தான் என்ன தெரியும்னா எங்கேன்னு எக்ஸாக்டாக தெரியும், 1000 லைட்ஸ், மாகேஸ் கார்டன். ஸோ யார் இந்த டைலாக் சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னு பார்த்தாலும் நான் அன்னி பசன் நம்மையார், பிபி வாடியாவும் ஜிஎஸ்ஆர் ரெண்டாலும் யாரோட யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அன்னி பசண்ட் வந்து துணையாக இருந்திருப்பாங்க இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எஸ்ஐஎல்எஃப்னது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். அவங்களோட இங்கிலீஷ் ஆர்கன் வந்து என்னென்னா டிரவிடியன், ஓகேங்களா, டிரவிடியன், சாரி ஜஸ்டிஸ் டிரவிடியன் வந்து தமிழ், ஆந்திர பிரக்சிகா வந்து என்ன தெலுங்கு. நியூ இந்தியா வந்து என்னென்னா, நியூ இந்தியா யாரது, அன்னி பசண்ட் அம்மையாரோடது. ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் ஸ்வராஜிஸ்ட், ஓகேங்களா, கொஸ்டின் தப்பாக இருக்குது, இஸ் ஸ்வராஜிஸ்ட். எஸ் சத்யமூர்த்தி வந்து ஸ்வராஜிஸ்ட், இன்னொருத்தர் யாருன்னா எஸ் ஸ்ரீனிவாசனார், கஸ்தூரி ரங்கன் அப்படியே ஆப்போசிட், அவர் வந்து ப்ரோ சேஞ்சஸில் இருப்பார் காங்கிரஸில். இவரும் பெரியார் ஈவியாக இந்த சமயத்தில் காங்கிரஸில் தான் இருப்பார். இது எப்போ ஆரம்பிச்சது, 1922. 1924 சமயத்தில் தான் என்ன பண்ணுவார்னா காங்கிரஸ் விட்டு வெளியில் போவார். பி சுப்ரமணியன் யார்னா இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுவார், ஓகேங்களா. ஸோ இது ஸ்வராஜிஸ்ட் தான் கரெக்ட். ஊ செட்டப் த சத்தியகிரகா கேம்ப்
இன் உதயவனம் நியர் மெட்ராஸ். யார்னா டி பிரகாசம், கிளாஸ் டி பிரகாசம் தான் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இவர் கூட இன்னொருத்தரும் ஃபார்ம் பண்ணாங்க, அவர் பேர் நான் வச்சுக்கணும். வேற ஒரு ஆன்டி இந்திய கான்ஃபரன்ஸ் எழுதுனா இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் சேலம் நிறைய இடத்துல இந்திய கான்ஃபரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த புக்கு இப்போ 10th வயசாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம், கும்பகோணம், கோடம்பாக்கம் எல்லாத்துலேயும் வந்து நடந்துருக்காங்க. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் சேலம் புக் பேக் கொஸ்டினால சில டைம் வந்து குரூப் ஃபோரில் தெரியாமல் கேட்டலாம். ஓகேங்களா? பேட் வித் த காங்கிரஸ் வாலண்டியர் கிளாஷ் வித் த மிலிட்ரி டியூரிங் குவிட் இந்தியா மூமெண்ட் மதுரை. ஓகேங்களா? மதுரை நம்ம பார்த்துருந்துருப்போம். இந்த ட்ரெயின்ஸ்லாம் எங்கே டீரெயில் பண்ணப்பட்டிருக்கோன்னா கோயம்புத்தூர். அப்புறம் ஏர்போர்ட்ஸ்லாம் எங்கே தாக்கப்பட்டிருக்கோன்னா சூலூரில். ஹூவாஸ் அப்பாயிண்ட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் என்னன்னா முத்துசாமி. முத்துசாமியும் முத்தையான்னு அடிக்கடி கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருந்தது. டி முத்துசாமி. ஸோ இவனால தான் அந்த 1878 ஜி சுப்ரமணியம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். முத்துசாமியும் முத்தையாவா? முத்துசாமி தான், இருந்தாலும் ஒருத்தரை பார்த்துக்கலாம். டி முத்துசாமி. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி நமக்கு எப்பப்பெல்லாம் டவுட் வருதோ அது வந்து நம்ம இப்போ நம்ம வந்து படிக்கும்போது எனக்கு சில டைம்லாம் டவுட் வரும். வேலூர் ஃபோர்ட்டை நான் பார்க்கும்போது 1806 கொடுத்துருந்தாங்க. அது வந்து எந்த இயர்னு எனக்கு தெரில. அப்போ டக்குன்னு நம்ம ஒருத்தரை பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மனசில் பதியும். ஓகேங்களா? ஜூலை 10 வந்து வேலூர் மியூட்டி வந்து நடந்திருக்கும். ஜூலை 10, 1806. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியுது, ஆனால் நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியலன்னா எப்பப்பெல்லாம் நமக்கு தெரியலன்னு தெரியுதோ அப்பப்போ பார்க்கறது நல்லது, அப்பயே பார்த்துறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த கொஸ்டினில் இருந்தோம்? இந்த கொஸ்டின் தானே. டி முத்துசாமி. இந்த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளைடேஷன் ஆஃப் இந்தியா யார் யார் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருப்பாங்கன்னா, அதாவது இந்தியா லெவலில் வந்து யாருன்னா தாதாபாய் நாரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே. இங்கே வந்து தமிழ்நாட்டில் யாருன்னா ஜி சுப்பிரமணியம். அந்த பாயிண்ட் கொடுக்கல. ஜி சுப்பிரமணியம் தமிழ்நாட்டில். நீலகண்ட பிரம்மச்சாரி ஸ்டார்ட் த சீக்ரெட் சொசைட்டி நேம் பாரத மத சங்கம் இன் 1904. த ஸ்டார்டிங் ஆஃப் ட்ரேட் யூனியன் மெட்ராஸ் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பானா, அவங்க மதுரையில் தான் கொடுத்துருந்துருப்பாங்க ஜார்ஜ் ஜோசப்னு. மெட்ராஸில் யாருன்னு பார்க்கணும். ஓகேங்களா? மெட்ராஸ் வந்து 1918 இந்த சமயத்தில் வந்து நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மெட்ராஸ் லேபர் யூனியன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருந்துருக்காங்கன்னா மதுரையில் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பயணிர்னா ஜார்ஜ் ஜோசப். இந்த பயணம் ஒருத்தர் பார்த்துருவோம். ஓகேங்களா? The Dravidian Association Hostel for non-Brahmin students was established by அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். இந்த பாயிண்ட் வந்து சப்போஸ் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா புக்கில் இல்லை, இது புக்கில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் என்ன பண்ணாலும் கீழே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ கீழே கொடுத்துட்றேன். The Dravidian Association Hostel was for non-Brahmin students was established by Dravidian Association Hostel for non-Brahmin students. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னா ஜி சி நடேஷ்னா. சி நடேஷ்னா ஹூ ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் மெட்ராஸ். யார் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? ராஜாஜி. யார் வந்து முஸ்லீம் லீக் ஃபவுண்டராக இருந்திருப்பாங்க மெட்ராஸ் பிரான்ச்சு? யக்குபாசன். யார் நேஷனல் ஃபாங்க வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க? பாஷ்யம்ங்கிறவர், ஆர்யா. பாஷ்யம் ஆர்யா. 26 January 1932. இன்னொன்று நம்ம பார்த்துருப்பாங்க 15 டேஸ்க்கு முன்னாடி 11 January 1932 திருப்பூர் குமரன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்போ ஃப்ளாகை வாய்ஸ் பண்ணும்போது அவரை அடித்து கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்ட் இன் 1852. ட்ரூவா? ட்ரூ. ஸ்வதேசி மித்ரன் பீரியாடிக்கல் நியூஸ் பேப்பர் எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா 1891. கரெக்டாக 1899 வந்து என்னென்னா ஸ்வதேசி மித்ரன் வந்து இதான் வந்திருக்கும், டெய்லி நியூஸ் பேப்பராக வந்திருக்கும். டிமாண்டர் ஸோ த மெட்ராஸ் மகாஜன சபா டிமாண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஒன்று இந்தியா தப்பு ரெண்டு இடத்துலையும் வந்து நடத்தணும்னு நினச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு மாடரேட். ஸோ ஆன்சர் வந்து என்ன, 1-2 ஆர் கண்டக்ட். ஸோ இவிஆர் வந்து என்ன, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். இந்த பாயிண்ட் கரெக்டாக. த ஒர்க்கர்ஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். த ஒர்க்கர் டிட் நாட், இது தப்பு இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து இந்த 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவோம், டைம் ஆகிட்டே இருக்குது. ஜஸ்டிஸ் பாடி ஆப்போசிட் ஹோம் ரூல் மூமெண்ட் இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஏவிஆர் ரெஜிஸ்டர் இஷ்யூ ஆஃப் நான், இது நிறைய தடவை பார்த்துருப்போம். இது கரெக்டு, இது தப்பு. ஓகேங்களா? ஏன்னா ராஜாஜி ப்ரொமோட்டர் சேல்ஸ் டேக்ஸ் லிக்விட் ப்ரொஹிபிஷன் தான் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா இது பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. பெரியார்னா என்னது, ஆன்டி இந்தியா அஜிடேஷன் ரிமூவல் ஆஃப் ரெயின்ஸ் ஸ்டாச்சு. ஆக்சுவலாக